ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக். நாம் இன்னைக்கு கர்நாடகாவில் ஃபேமஸான உருண்டை போண்டா செய்ய போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 kg மைதா மாவு, 1 tablespoon அரிசி மாவு, 1 tablespoon எள்ளு, 6 பச்சை மிளகாய் சின்னசாக கட் பண்ணினு இருக்கிறது, 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம், 1 tablespoon கடல, 1 tablespoon நிலக்கடலை. இது ரெண்டுமே மிக்சி ஜாரில் போட்டு 1/4 பவுடர் பண்ணிக்கலாம். அதோட பவுடர் தான் நம்ம இப்போது ஆட் பண்ணியிருக்கிறது. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 spoon சமையல் சோடா. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த பிறகு 1 tablespoon எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து திரும்பியும் 1-2 நிமிஷம் பிசையலாம். போண்டா மாவு ரெடி. கடாயில் தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நாம் இப்போ கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் அது பிசுபிசுப்புத்தனம் கையில் ஒட்டும். ஸோ ஈஸியாக கூட நம்ம எண்ணெயில் உண்டலாம். இந்த மாவு வந்து சப்பாத்தி பதத்தில் இருக்கிறதுனால கையில் ஒட்டும். அதனால நம்ம கையில் எண்ணெய் தடவி இருக்கோம். லோ ஃப்ளேம்லே வைக்கலாம். இந்த போண்டா வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம். அருமையான ரெசிபி. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. போண்டா ரெடி ஆச்சு. தேங்காய் சட்னியோட இது போண்டா சாப்பிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட் இருக்கும். தேங்க்யூ மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.